ஏ கைய முடியா? உட முடியாதுமா, ஒழுங்கா வந்து ரூபாயை தந்துட்டு போங்க, இல்லனா எங்க ஹோட்டல்ல வந்து வேலை செய்யுங்கம்மா. என்னால எங்க ஓனருக்கு பதில் சொல்ல முடியாது, அப்புறம் நீ வேலையை விட்டே நிறுத்திடுவாரு. வாங்கம்மா. யோ விடியா, நீயே நான் சாப்பிட சொன்னா இல்ல சாப்பிடுறதுக்கு ரூபாய் தரேன் சொன்னேன்னா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? பத்து வீட்டுக்கு பத்து மாடுக்கு சொன்ன கறி, நான் ஓனரு. நீ இப்படி கைப்பிடிச்சு இழுத்துட்டு போறது யாராவது பார்த்தா என்ன நினைப்பா? என் பிரஸ்டீஜ் என்ன ஆகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நீங்க பத்து வீட்டுக்கு சொந்தக்காரியா இருந்தாலும் சரி, பத்தாயிரம் வீட்டுக்கு சொந்தக்காரியா இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு ரூபா தராம போற ஏமாத்துக்காரி. யோ நான் எங்க உன் ஹோட்டல்ல சாப்பிட்டேன்? நீங்க சாப்பிட்டலமா, உங்க கூட வந்தவங்க தானே சாப்பிட்டாங்க, அதுவும் நீங்க சொல்லி விட்டு தானே சாப்பிட்டுருக்காங்க. இப்ப இல்லன்னு சொன்னா நான் ஏத்துக்கிடணுமோ? எனக்கு தேவை ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கான ரூபா, அது தாங்க. இல்லன்னா வந்து வேலை செய்யுங்க, ஒரு வாரம் வேலை செஞ்சாதான் 2500 ரூபாய் கழியும். என்னங்க பிடிங்க? ₹2500 மூணு பேரும் சேர்ந்து 2500 ரூபாய்க்கு தின்றுக்கல்வே, வயிறாது சோத்து பானையா? பாத்திரம் டவுன்ல இன்னைக்கு. நீ சரோஜா? என்ன பாட்டி, எல்லாரும் என்னால ஒளிஞ்சு போனியா? நாங்க எங்கேயும் ஒளிஞ்சு போவல, ஹோட்டலுக்குள்ளதான் போனோம். என்னது ஹோட்டலுக்குள்ளயா? ஆமா சரோஜா, நானும் தங்கச்சியும் மாமாவும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம். மாமாவா? அது யாரு? ஓடி போன கிழவன் வந்துட்டாரக்கோ. சரோஜா, நம்ம ஊர்ல கம்போடி திருவாரில கிழவரு, அவருதான். நீ தானே அவரை டூருக்கு கூட்டிட்டு வந்திருக்கா? ஓஹோ, மூணு பேரும் ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா சரோஜா, நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். மாமா தான் உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கார். நீ கொஞ்சம் போய் பில்லு செட்டில் பண்ணிட்டு வா சரோஜா, நானும் தங்கச்சியும் சுத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே மூணு பேருக்கு அங்க பேதி எடுத்துக்கிட்டு பார்த்தா உங்களுக்கு அங்க பேதி எடுத்துக்க போறேன். என்ன பாத்த கிடையாது. நீ தானே இந்த டூருக்கு ஏற்பாடு பண்ணா, வாங்க பாட்டி நான் நல்லா பாட்டுக்கிடியேன்னு சொன்னா, அதனால ரூபாயை கட்டிட்டு மாமா கூட்டிட்டு வாமா. உங்களை வாங்க பாத்துக்கிட்டேன்னு சொன்னேன், இந்த கிழவனும் கிழவியே பாத்துக்கிட்டேன்னு சொன்னோம். சரோஜா, இது என் தங்கச்சி, அது என் மாமா, நாங்க மூவரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஆயிட்டோம். அப்படி இருக்கும்போது எப்படி தனித்தனியா பில் கொடுங்கன்னு சொல்ல முடியும்? நீயே கொடுத்துருமா? எவ்வளவு? 3000. என்னது, மூணு பேர் சாப்பிட்டதுக்கு 3000? ஆமாமா, 3000 தான், ரொம்ப கம்மியா தான் சாப்பிட்டிருக்கோம். பேதி எடுக்க, 3000க்கு அப்ப என்னத்த சாப்பிட்டு தொலைச்சிய? ஐயோ சரோஜா, அப்படிலாம் சொல்லாதே, பேரவு வயிற்றுக்கு ஒத்துக்கிடாம போயிட போகுது. ஆமாமா, ட்ரெஸ்லயே போய் தொலைச்சிருச்சுன்னா அப்புறம் அதை அலசுறது யாரு? ஏ வாய பிறந்துட்டு வாங்க, நான் துணி தொலைச்சி தருவேன். வயசான காலத்துல எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியல உங்களுக்கு? ஏதோ வயித்துக்கு கஞ்சி கஞ்சி குடிச்சமா தலைவே, ஒரு மூலையில படுத்தமானி கிடையாது. ஏ பாட்டி, அப்படி என்னத்த சாப்பிட்டு தரச்சிய? 3000 ரூபாய் பில்லு வர அளவுக்கு என்னத்த தின்னியன்னு கேக்கேன். அது வந்துமா, கொஞ்சோண்டு மீன், சுட்டோல சொரா புட்டு, கொஞ்சோண்டு எறா தொக்கு, அப்புறம் சுட்டோல நண்டு வறுவல். 3000 ரூபாய் பில்ல பாக்கும்போது சுத்தோல சாப்பிட்ட மாதிரி தெரியல, தட்டு தட்டா வாங்கி முழுங்கிருக்கே நீ, எனக்கு தெரியுது. ஏ சரோஜா, வீட்டுல கிடைக்கிற மாதிரி நிறையவ கிடைக்குது, கொஞ்சம் கொஞ்சோண்டு தாரான். ஏதோ ஆசைக்கு நாக்கு நுனி நனைகிற மாதிரி வாங்கி சாப்பிட்டுருக்கோம். ஏ அப்ப முழுசா நனையினா 30000 பில் வருமா? நாக்கு நுனி நனைஞ்சிச்சா? ஏ பாட்டி, உங்களுக்கு என்ன, நான் பில்லு கொடுப்பேன், கூட்டிட்டு வந்து தொலைஞ்சிருக்கேன். இந்த கிழவி சாப்பிட்டது கிழவி சாப்பிட்டதுக்குலாம் நான் பில்லு கொடுக்கணுமா?
இங்க பாடி சரோஜா, நான் தான் அவிய ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து சாப்பிட்டேன். இப்ப எனக்கு மட்டும் ஒட்டையில காசு கொடுத்துட்டு அவியல் காசு கொடுக்காம போனா நல்லா இருக்காது. அதனால சேர்த்து பில்ல கொடு. அதான் டூருக்கு 10,000 ரூபாய் கேட்டிருக்கல, அதுல இத கழிச்சிக்க. ஆமா, ஒரு வேலைக்கு 3,000 4,000 சாப்பிட்டா ரெண்டு வேலைக்கு 3 வேலை கூட பத்தாது. 10,000 ரூபாயா ரெண்டு நாளையில காலியாகி போயிடும். அது மட்டும் இல்லாம 10,000 ரூபாயில ஒரு 10 பைசா கூட இதுவரைக்கும் என் கண்ணுல காமிக்கல யாரும். இதுக்கு மேல ஹோட்டல்ல யாரும் போய் சாப்பிட கூடாது. இதுவே முதல்ல பஸ்ட் மார்க்கணும். போங்க, போய் தொலைங்க, நான் பில்ல கட்டிட்டு வரேன். இங்க பாரு, பேண்ட் போடாத கிழவி. நீ 10,000 தர கூடாது, 11,000 தரணும். நேம் இருக்கட்டும், போ. ஏ அப்பப்பா, வயசாயிச்சேன்னு பார்த்தா எல்லாம் நண்டு சிண்டெல்லாம் வாங்கி கடிச்சு தின்னு தெரியுது. நானும் என் பிள்ளைல சின்ன வயசு, ஒரு பொருள் வாங்கி ஒழுங்கா திங்கல. இந்த கிழவிகளுக்கு கிழவனுக்கு வாங்கி போடக்கே சரியா போச்சு. இதுக்கு மேல எல்லாரையும் கண்காணிக்கணும். தனியா விட்டா தானே ஹோட்டலுக்குள்ள போடுவாவே. பாத்துக்கிறீ, எங்க அந்த கிழவனே? கூடுக்கட்டும், அப்பதான் தெரியும். மீன் கரக்கா, நீங்களும்
மூணு பேரும் 2500 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு எங்க பில்ல கொடுத்து வச்சுட்டாவ. அந்த ஹோட்டல்கார வந்து என்னைய கைப்பிடிச்சு இழுத்துட்டு போறான். நான் ஒரு ஓனரு, என் மான மரியாதையே போச்சு. என்ன சொல்லுமா இதெல்லாம்? சரோஜக்கான வேண்டாம் சொன்ன இந்த ஷில்பாதான். கூட்டிட்டு வரேன்.